இப்படி பாக்கியும் பேசுகிறேன். ஏற்கனவே வந்து போன இதில் என்ன பேசணுன்னா, அந்த குழந்தை இதாகும் போது 3 மாதம் 40 நாள்லேருந்து 3 மாதம் வரைக்கும் எப்படி எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பேசினோம். இப்போ 3வது மாதம்னு சொல்லி 3வது மாதம் 4வது மாதம் கூட்டிகிட்டு போகிறத பற்றிலாம் பேசினோம். அதில் வந்து சில மூளை வளர்ச்சிங்க தான் டாக்டர்களே அந்த மாதிரி ஜர்க்கிங்காக கூடாது அது கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு போன தடவை பேசினோம். அதனால் இந்த விளவிளவு ஜாக்கிரதையாக இருப்போமோ அவ்வளோக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து 3 மாதம் ஆனதுக்கப்புறமா வாமிட்டு இதெல்லாம் இருக்கும், ஏற்படுறது சகஜம், எல்லாருக்கும் ஏற்படும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு குளிச்ச எப்போவும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரிக்கும் வாந்தி வந்து ஒரு வாந்தின்னு எடுத்தோம்னா அதுக்கு உடனே டேப்லெட் சாப்பிடக்கூடாது, கூடிய மட்டும் வாந்தியை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். வாந்தின்னு வந்தால் டாக்டர்களே இப்போ டாக்டர்களே வாந்திக்கு மாத்திரை கூடிய மட்டும் சாப்பிடாதம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு எதை சாப்பிட்டால் வாந்தி ஜாஸ்தி வருதுங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எதை சாப்பிட்டா வாந்தி வருதோ அதை அவாய்ட் பண்ணிடணும். ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு அந்த சாப்பாடு பக்கத்தில் வந்தாலே வாமிட் வர மாதிரி ஒரு இது இருக்கும், டக்குன்னு நம்ம அதை அவாய்ட் பண்ணிடணும். அது பிடிச்ச சாமானாக இருந்தாலுமே கஷ்டப்பட்டு அதை சாப்பிடக்கூடாது. அதே சமயம் எல்லோரும் ஆசாசியாக நிறைய அந்த சமயம்தான் இஷ்டத்துக்கு வாங்கி தருவாங்க, இதை சாப்பிட்டா நல்லது, அதை சாப்பிட்டா நல்லது, ஸ்வீட்டை சாப்பிட்டா நல்லது அப்படிலாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அப்படிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த வாமிட்டை அவாய்ட் பண்ண முடியும், கஷ்டப்படுவோம். அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, நீங்கள் எதை சாப்பிடும்போது வாங்கிக்கலாம், மேலுமே ஒரு லிமிட்டாக சாப்பிடப்படுறது, நிறைய இதெல்லாம் வாங்கி தருங்க, சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்டே நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தாலுமே கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட சாப்பிட்டுட்டு வச்சிடணும். அதே சமயம் சாப்பாடை வந்து நிறைய வயிறு முட்டை சாப்பிடணும்னு சாப்பிடக்கூடாது, லிமிட்டாக சாப்பிடணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 வேளையாக 6 வேளையாக சாப்பிட்டு பழகணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தோணும் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வாமிட்டே வராது. ரெண்டாவது, நீங்கள் எப்போவுமே பழங்கள் தினமும் வந்து ஒரு பழம் சாப்பிடணும். ஒவ்வொரு பழம், ஏதோ ஒரு பழம், வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ ஒன்றுமே பழமே சாப்பிடக்காது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பாதாம் இருக்குது பார்த்தீங்களா, 4 பாதாம் டெய்லி வந்து அதை ஊற போட்டு சாப்பிடலாம் சாப்பிடலாம், அப்படியே டைரெக்டாக கழித்து சாப்பிடலாம் சாப்பிடலாம், நம்ம இஷ்டம். 4 பாதாம் டெய்லி சாப்பிடணும். பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, பேரிச்சம்பழம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி பாதாம் சாப்பிட்டா நாளைக்கு பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, இன்னொரு நாளைக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ். எலுமிச்சம்பழம் ஜூஸ்ன்னு போடும்போது நீங்கள் நிறைய சுகர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சுகர் இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பழங்க. இப்படிலாம் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த 3வது மாதத்துல 5வது மாதம் வரைக்கும் உள்ள வாமிட்டு வராமே தட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் விட ஆல்பக்கடா பழம்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் சில பேருக்கு நெஞ்ச கரிச்சி வாமிட்டு வர்ற மாதிரியே ஒரு சிம்டம் இருக்கும், அப்படி இருக்கிறவங்க ஆல்பக்கடா பழம்னு ஒன்று இருக்கும், அந்த பழத்தை வாங்கி ஒதுக்கிக்கிட்டு இந்த இப்போ பழத்தை சமைச்சி சாப்பிடக்கூடாது, அதை ஒதுக்கிட்டு அந்த உமிழ்நீரை மட்டும் எவ்வளோ நேரம் தப்பி தப்பி உமிழ்நீரை சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டே வர வர அந்த நெஞ்சு எரிச்சல் அந்த வாமிட்டிங் சிம்டம்லாம் போயிடும், நல்லா இருக்கும். இப்படி நீங்கள் 5 மாதம் வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் எது சாப்பிட்டாலும் வாமிட்டே வராது. ஆனால் டெய்லி கம்பல்சரி ஏதோ ஒரு பழம் சாப்பிடணும். இன்றைக்கி ஆப்பிள் சாப்பிட்டோமா, நாளைக்கு இது ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடணும். கூடிய மட்டுமே ஜூஸ் சாப்பிட்றத விட நீங்கள் பழங்கள் டைரெக்டாகவே சாப்பிடுங்க, அப்படி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதில் ஒன்று நார்ச்சத்து உங்கள் தோலில் வந்து நம்ம தோலில் தோலெல்லாம் இருக்கிறோம், தோல் வந்து எப்படின்னா நம்ம பதிலுள்ள ஈர்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. தோலோடு சேர்த்து சாப்பிடும்போது சில பேர் தோலை சீவிட்டு சாப்பிடுவாங்க, சீவிட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா சவைச்சு நின்று பழங்களை சாப்பிட்டு கற்றுக்கணும், கூடிய மட்டும் ஜூஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் விட ஹீமோகுளோபின் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லுவங்க சொல்லி இது பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன வைத்தியம் பாட்டி வைத்திய சொல்கிற கேளுங்க. தயிருக்கு பார்த்தீங்களா, நல்ல தயிரை கட்டி தயிரை புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கணும். மாசமாக இருக்கிறவங்க இப்போ புளிப்பு ரொம்ப அவாய்ட் பண்ணிடணும், ரொம்ப புளிப்பு தயிர் சாப்பிடக்கூடாது. புளிப்பு இல்லாத தயிரை எடுத்து வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா, வெள்ளத்தை நல்ல இது பண்ணிட்டு அந்த வெள்ளத்தை நம்ம போட்டு அதை வந்து இது மாதிரி இப்போ இது பண்ணி சாப்பிட்டோம்னா லெசி லெசி போடுறோம் பார்த்திங்களா, அந்த லெசி மாதிரி லெசிக்கு ஜீனி சேர்க்கறதுக்கு பதிலாக வெள்ளத்தை சேர்க்குறோம். சேர்த்து இதை இதை சாப்பிட்டு வந்தோம்னா ஹீமோகுளோபின் இது குறையவே குறையாது, தாராளமாக இருக்கும் லேடிஸ்க்கு, ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு வாரம் சாப்பிட்டு முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல இதாக இருக்கணும், இது அஜீர்ண கோளாறு வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், வாரத்துக்கு ஒருக்க ராத்திரி பால் சாப்பிட்டு பழகணும். பால் சாப்பிடும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பாலில் ஒரு பாலில் இப்போ பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, பூண்டை நல்லா ஒரு 5 பல் 10 பல் பூண்டை நல்லா வேக வச்சு அதை நல்லா கடைஞ்சிடணும். ஒரு 1/4 டம்ளர் பாலில் நல்லா கடைஞ்சிட்டு
அது அரட்டவரப்பா ஏன்னா சில பேருக்கு போட்டு சாப்பிட்டா வாங்கிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் மொத்தமாக நிறைய பாலில் போட்டுறாதீங்க, காட்டமில் பால் சுடுற பாலில் அதை கலக்கி குடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் ஒருத்தவங்க பால் குடிச்சிக்கலாம். ஆனால் கூடிய மட்டும் ராத்திரி சுட சுட பால் குடித்து பழகினீங்கன்னா இந்த மாசமாக இருக்கிறவங்க சிலவங்களுக்கு இவங்களுக்கு ராத்திரி தூக்கமே வரல அப்படிலாம் சொல்கிறாங்க. நிச்சயம் சுட சுட நீங்கள் பாலை சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா தூக்கம் வராது. ரெண்டாவது மாசமாக இருக்கும்போது வந்து படுத்த உடனே கண்ட சிந்தனைகள் செய்யக்கூடாது. என்ன சிந்தனையாக இருந்தாலும் அதை பற்றி தப்பான ஒரு சிந்தனை பண்ணி ஏதாவது அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிரும் பயப்படக்கூடாது. பயப்படாமல் நீங்கள் எவ்வளோக்களவு நீங்கள் நல்லா இருக்கீங்களோ அவ்வளோக்களவு உங்கள் குழந்தை வந்து ஆரோக்கியமாக நல்ல சூப்பரான குழந்தை பிறக்கும். அதனால் நீங்கள் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரெண்டாவது வீட்டில் வந்து கூடி மட்டும் சின்ன சச்சரவுகள்லாம் வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் நிற்கக்கூடாது, போயிடணும். ரெண்டாவது அவங்க ஏதாவது சொன்னாலுமே நம்ம டிவி சீரியல்லாம் எத்தனை சீரியல் பார்க்குறோம் பார்த்தீங்களா, சண்டை சீரியல்லாம் அந்த மாதிரி அது ஒரு சீரியல் இந்த மாதிரி விட்டுறணும். அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்மளும் வந்து குரோதத்தை வளர்த்து சண்டை மனம் பண்ணி கொண்டு வந்தோம்னா குழந்தைக்கு சண்டை போடுற சுபாவம் ஏற்பட்டுரும். நம்ம எப்படிலாம் தாயார் இருக்கோமோ அப்படிலாம் அந்த குழந்தைகள் வளர ஆரம்பிச்சோம். அதனால் நம்ம தாய் பாதி தாயினுடைய இதைத்தான் ஃபாலோ பண்ணுறது குழந்தைகள் தான். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக எவ்வளோக்காலும் நல்ல இது பண்ணால் இருக்கணும். அது காலையில் தூங்கி இருந்த உடனே சுட சுட பால் சாப்பிட்டு பழகுங்க. உங்களுக்கு பால் பிடிக்காது இது பிடிக்காதுன்னா முத முதல்ல தண்ணி குடிச்சு வாட்டர் குடிச்சு பழகுங்க. பல்ல தேய்ச்ச உடனே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சு பாருங்க, சுத்தமான தண்ணி குடிங்க. குடித்ததுக்கு அப்போ அதே நல்லதாக இருக்கும். இப்போ ரெண்டாவது மலச்சிக்கல் வரக்கூடாது. மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. ஒரே எல்லாம் ஒரே மாதிரி கீரை சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னைக்கு அரைக்கீரை சாப்பிட்டீங்களா, நாளைக்கு நீங்கள் வெந்தய கீரை சாப்பிடுங்க, இன்னொரு நாளைக்கு வெந்தக்கீரை பச்சை பசடி கீரை சாப்பிடுங்க. இது எல்லாத்துலையும் பசடி கீரை ரொம்ப நல்லது, குடல் பொண்ணு எதுவுமே வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பாட்டில் என்ன சாப்பிட்டாலும் ஒரு கீரை சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. மற்றதை நான் அடுத்த இது பார்ப்போம், மேற்கொண்டு உள்ளது பார்ப்போம். வணக்கம்.